Hi, hello, vanakkam and welcome to the show. So, in the 2024 உடைய starting le January பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு சூப்பரான visual treat வந்து கொடுத்திருக்காங்க. So, Laika production and Vijay direction ல வந்துட்டு Arun Vijay உடைய நடிப்புல and கூடவே செய்து பாத்தீங்க அப்படினா Amy Jackson இந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகைகள் and நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்க கூடிய ஒரு சூப்பரான thriller movie என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா Mission. So, அச்சம் என்பது இல்லையே அப்படின்ற ஒரு சூப்பரான தீம்ல ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியை வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு இதோட ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் மக்கள் கிட்ட வந்து கேட்க போறோம். சோ நமக்கு தெரியுது. சோ கேட்கும்போதே வந்து டைட்டில்ல இருந்து அதோட தீம்ல இருந்து எல்லாமே வந்து படம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கெஸ் பண்ண முடியுது இல்லையா? இருந்தாலும் பார்த்துட்டு வரவங்க கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்கலாம். சோ படம் எப்படி இருக்கு and எல்லாரும் பார்க்கலாமா? சோ அந்த மாதிரியான நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது சார்? படம் நல்லா இருக்குங்க. அருண் விஜயோட படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி எமி ஜாக்சனோட ஃபைட் சீன் நல்லா இருக்கு. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அருண் விஜய் எமி ஜாக்சன் ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கல்ச்சர் மூவி கொடுத்திருக்காங்க இல்லையா? எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்க மேடம். அருண் விஜயோட படம் வந்து பாத்தீங்கன்னா பழைய படத்துல இருந்து இந்த படம் இது வந்து ஆக்ஷன்ல வந்து நல்லா இருக்கு. எந்தவித குறைபாடும் இல்லை. அதே மாதிரி டைரக்டர் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க. த்ரில்லர்கள் தான் அது பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. கதைன்னா அந்த வில்லன்கள் கேரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜெயிலேருந்து தப்பிக்க விடாமல் கொஞ்சம் கேரக்டர் தான் இருக்குது. மீதி நார்மலாக ஆக்ஷன் தான் ஓகேங்களா. வேறு எதுவும் அவ்வளோக்கா மூவிங்கன்னா பாட்டெலாம் இல்லை, ஃபைட் மட்டும் தான், ஃபைட் சீன் தான். ஜெயிலர் அந்த ஜெயிலர் படம் ரஜினி படம் இருக்குது இல்லைங்களா, அதே சேம் மாதிரி உள்ளே இருக்குது. மிஷன் சாப்டர் 1 சூப்பராக இருக்குது. படம் நல்லாயிருக்கு. படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஹிட் ஆகும். மிஷின் நல்லா இருக்குங்க. பார்க்கலாம் படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ன மாதிரியான படமாக இருக்குது? ஆக்ஷன் படமாக இருக்குது. குழந்தைக்கு ரொம்ப பாசமாக நாட்டோட வந்து முக்கியமாக வருது கருதப்படுறாங்க. இந்தியாவோட குடிமகன் என்னவா உயிரை பாதுகாக்கிற மாதிரி நல்லா எடுத்துக்காங்க படம். என்ன மாதிரி மூவியாக இருக்குது? த்ரில்லிங் த்ரில்லர் மூவி. ஓகே, ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு. தேங்க்யூ. மூவி மிஷன் மூவி தான் பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, விருப்பம் போணுச்சு. எந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இன்ட்ரெஸ்ட் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. என்ன மாதிரியான ஸ்டோரி? போலீஸ் அவங்க வந்து ஜெயிலராக இருக்கிறாங்க. ஓகே, ஆக்ஷன் மூவியாக இருக்கு. மொத்தத்தில் வந்து ஆக்ஷன் மூவியாக தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. மூவி எப்படி இருக்கு? படம் சூப்பர், நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஓகே, அவ்வளோ பஸ் பெஸ்ட். நல்லா இருக்கு மூவி, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி ஆக்ஷன் மூவியாக இருக்கா? எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாம்? ஃபுல் ஆக்ஷன். ஓகே, ஃபேமிலியும் பார்க்கலாம். மூவி எப்படி இருந்தது? மூவி நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்ல ஆக்ஷனாக இருந்துச்சு. தேசப்பற்று காமிச்சிருக்காங்க. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு. எப்படி காமெடியெலாம் இருந்ததா? சாங்ஸ் இருந்ததா? ஜீவி பிரகாஷ் இருக்காரு இல்லைங்களா, எப்படி இருந்தது? மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் அல்டிமேட். சூப்பராக மூவி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, மிஷன் மூவியோடைய சூப்பரான ரிவ்யூஸ் வந்து பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு வந்த மக்கள் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு மூவியாக த்ரில்லர் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அருண் விஜய் அண்ட் எமி ஜாக்சன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக மிஸ் பண்ண வேணாம் இல்லையா? ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். நான் தென் பாய் ஃப்ரம் விஷ்ணு பிரியா, சான் பாஷா, தளபதி.